வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். இப்போ இந்த கிளப் ஹவுஸ் அப்படிங்கிறது ரொம்ப பிரபலமாகிட்டுருக்கு. ஆளாளுக்கு ஒரு ரூமை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு சப்ஜெக்டை எடுத்து பேசிகிட்டு கிடக்காங்க. நானும் அப்பப்போ எட்டி பார்க்குறது. இதில் அதில் வந்து கை தூக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அதாவது கேட்டுக்கிட்டு இருக்கிறவன் எதையாச்சும் கேட்கணும்னா அவன் வந்து அந்த சிம்பலை டச் பண்ணணும். பல குரூப்ஸில் வந்து அதை பேன் பண்ணி வச்சுருப்பான். சரி போட்டோம், அவனுடைய லெவல் இவ்வளோ தான். இப்போ ஃபேஸ்புக்கிலேயே பார்க்குறோம் இல்லையா, கமெண்ட்டை பூட்டி வச்சுருப்பான், ப்ரொஃபைலை பூட்டி வச்சுருப்பான், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஓன்லின்னு வச்சுருப்பான். சரி அதை ஒழிஞ்சு போட்டோம். சரி நானும் இப்படி பல கிளப் ஹவுஸ் ரூம்ஸில் எட்டி பார்த்துட்டு வர்றது, அது ஒரு ரொட்டீனாக போயிட்டுருக்கோம். இஸ்லாமியல் பெண்கள் நிலைமை, அப்புறம் வந்து இந்த அரக்கர்கள் வெர்சஸ் புலிகள். இப்படி இன்றைக்கி வந்து இந்த ஜோசியத்தை பற்றி ஒரு கிளப் ஹவுஸ், அதில் வந்து எல்லாம் ரொட்டீனாக கேட்குற கேள்வி தான். இப்போ பாண்டே ஒரு தடவை கேட்டார் செல்வியை, ஜோசியம் உண்மைன்னா பரிகாரம் பொய், பரிகாரம் உண்மைன்னா ஜோசியம் பொய் அப்படின்னு ஒரு பஞ்சை கண்டுபிடிச்சி திருப்பி மடக்கி திருப்பி மடக்கி அதையே கேட்டுக்கிட்டு இருந்தார். பாவம் செல்விக்கு வந்து வேர்த்து விறுவிறுத்து போய் இந்த ஜெயின் கமிஷனில் சுப்பிரமணிய சாமி மாதிரி, அதே போல் அந்த சர்க்காரியா கமிஷனில் வாத்தியார் மாதிரி வேர்த்து விறுவிறுத்து போயிட்டார். இது இங்கே என்னடான்னா, மிகப்பெரிய ஆளுமைகள், நான் ஜோசியத்தில் சொல்கிறேன், இவெல்லாம் வந்து என்னடா நினைக்கிறான்னா, மனப்பாடம் பண்ணியாச்சுன்னா போதும். மனப்பாடம் பண்ணுறது அப்படிங்கிறது அவ கான்செப்ட். நீங்கள் இந்த வேதங்கள் பற்றி ஸ்மிருதி ஸ்ருதி அப்படின்னு சொல்லுவான். ஸ்ருதி அப்படின்னா அந்த டியூனிங், ஸ்மிருதி அப்படின்னா அதை நினைவில் வைத்து சொல்வது. அப்படி தான் எல்லாம் காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கானுங்க. நம்ம சூத்திர ஜோசியர்களும் அப்படி தான். ஒரு 10-15 ஜோதிட பழமொழிகள் இருக்குது, அதை வந்து அடித்து விடுறது அவ்வளோதான். அது ஏன், எதுக்கு இந்த விதியை ஏன் கொண்டுட்டு வந்தான், இந்த விதி எப்படி அப்ளை ஆகுது, இதை ஒரு பயலும் யோசிக்கிறது கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ கடக லக்னத்தையே எடுத்துக்கோங்க. கடக லக்னத்துக்கு சுக்கிரன் பாதகாதிபதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஏன், இப்போ கடக லக்னத்தினுடைய கேரக்டர் என்ன, கடகம் அப்படின்னா நண்டு. இதை ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு இமேஜ் வச்சுருக்கான்ல, அது வந்து போகிற போக்கில் வச்சது கிடையாது. அதை வந்து ஆழமாக சிந்தித்து அந்த ராசியின் குணங்களை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய இமேஜை வச்சுருக்காங்க. நண்டு வந்து என்னடான்னா, வலையில் இருக்கும், வலையில் தங்காது, புடுக்கு புடுக்குன்னு வெளியே வரும். அங்கே ஏதாவது சலசலப்பு கேட்டால் படக்குன்னு போய் வலையில் பூந்துக்கும். நண்டுக்கு வலை, மனுஷனுக்கு வீடு. இப்போ இந்த கடக லக்னக்காரன் வீடு வீடு வீடுன்னு வீட்டை கட்டிக்கிட்டு அழுவான். இப்போ பொம்பளை கேரக்டரும் அதானே, யோசிச்சு பாருங்கள். பெண் என்பவள் வீக்கர் செக்ஸ், அவளுக்கு வந்து தன்னுடைய வீடு, தன்னுடைய குளியலறை, தன்னுடைய சமையலறை இதுதான் முக்கியம். குழாயில் தண்ணி ஒழுகுது அப்படின்னு சொன்னதும் புருஷங்காரன் உடனே போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கணும், இல்லைன்னா புருஷங்காரன் வேஸ்டபிளா. ஃபோன் பண்ணதும் வந்து எவனா ப்ளம்பர் ரெடி பண்ணிட்டான்னா அவன் தான் ஹீரோ. அது மாதிரி பொம்பளை கேரக்டர். இந்த பையன் வீட்டை கட்டிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கும்போது அங்கே அந்த வித்தியாசம் குறைஞ்சி போகுது. எப்பவுமே வந்து ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட்ஸ் ஈச் அதர். இப்போ இந்த துளாராசி கேரக்டர்லாம் பார்த்துருப்பீங்க. என்னுடைய நண்பர், அவர் வந்து அப்போ தான் வந்து ரெகுலராக தண்ணி போட ஆரம்பிச்சிருக்காரு, எதிர்காலத்தில் ஆல்கஹாலிக் ஆக போகிறார்.
பொஞ்சாதி வந்து கேஸ் லீக் ஆகுது அப்படின்னு சொல்லிச்சு. உடனே நம்ம ஆள் கொஞ்சம் ஜிடி நாயுடு, அது ஒன்றும் பெரிய மேட்ரு கிடையாது, நான் புது டியூபை வாங்கிட்டு வந்து மாற்றி போடுறேன் அப்படின்னு வெளியே போனார். அங்கே எவனோ ஒரு குடிகாரனாக சிக்கனா மூணு நாளாக குடித்து கூத்தடிச்சுக்கிட்டு நாலாவது நாள் கையை ஆட்டிக்கிட்டு வந்தார். இதனுடைய விளைவு கடைசியில் டைவர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு, அது ஒரு பக்கம் இருந்துட்டான். கடக லக்னத்துக்கு சுக்கிரன் பாதகாதிபதி அப்படின்னு வேலை வெட்டி இல்லாமல் எழுதி வைக்கல, அது பின்னாடி ஒரு லாஜிக் இருக்குது, அதை வந்து புரிஞ்சுக்கிடணும். அதை புரிஞ்சிக்கிடாமல் சும்மா வந்து இந்த விதிகளை மனப்பாடம் செய்து கொண்டு வாந்தி எடுக்கிறதுங்கிறது வேஸ்ட் ஆஃப் இந்தியா. இந்த மாதிரி கேஸுங்க வந்து இந்த மாதிரி கிளப் ஹவுஸில் சிக்கனாக கசாப் போட்டுருவாங்க, கசாப்பு போட்டுருவாங்க. அதனால தான் நான் வந்து ஆன்லைன் ஜோதிட வகுப்புகள் அப்படின்னு போட்டுக்கிட்டு இருக்கும்போது இதற்கு உண்டான பின்னணிகளை எல்லாம் விளக்கிக்கிட்டு வந்தேன். ஏன்னா நம்ம ஸ்கூலில் வந்து குருங்கிற வார்த்தையை தடை பண்ணியிருக்கோம், அது வேறு கதை. என்னை பொறுத்த வரைக்கும் நாம் எல்லோருமே கொலீக்ஸ், மாணவர்கள். லர்னிங் லர்னிங் நெவர் எண்ட்ஸ், கற்பது எப்போயும் முடியாது, அதை சேர்ந்து கற்றுக்குறோம் அவ்வளோதான். அது என்னுடைய கான்செப்டு. அட் த சேம் டைம் இப்போ நம்ம ஆன்லைன் ஜோதிட வகுப்புகளை பார்த்து ஜோதிட ஆர்வம் வந்து அவர் ஜோதிடர் ஆகிட்டு எதிராளி இந்த மாதிரிலாம் கேட்டான்னு வைங்க, அப்போ வந்து முழிக்கப்படாது. அதுக்காக முன்கூட்டியே வந்து நாம் அதுக்குண்டான கால வேச வர்த்தமானங்கள் இடம் பொருள் ஏவல் எல்லா கருமத்தையும் சொல்லி கொடுத்துருக்கோம். இதை ஜோதிடம் பரிகாரம் இதை பார்ப்போம். இப்போ மற்ற ஜோசியர்கள் சொல்லக்கூடிய பரிகாரங்கள்லாம் வந்து என்னடான்னா, கிரகங்கிறது வந்து ஒரு துப்பாக்கி ஏந்திய தீவிரவாதி மாதிரி, இவங்க சொல்கிற பரிகாரம்லாம் வந்து புல்லட் ப்ரூஃப் மாதிரி அப்படி அவங்க சொல்கிறாங்க. அப்போ வந்து என்னடா ஆகும்னா, ஒன்று ஜோதிடம் போய் இல்லை, அதாவது இந்த கெட்டது நடக்கும் அப்படின்னு கணிச்சு சொன்னாங்கல்ல, அந்த கணிப்பு போய் பரிகாரம் ஒர்க் அவுட் ஆகிருச்சு அப்படின்னா, பரிகாரம் ஒர்க் அவுட் ஆகலை தீமை நடந்துருச்சு அப்போ பரிகாரம் போய், அதான் லாஜிக். ஆனால் இறை அருளால் நமக்கு இந்த பின்னணி இந்த சூட்சுமோ நம்ம பெரியவங்க எதுக்கு எழுதி வச்சான் அப்படின்னு கொஞ்சம் நோண்டி நுங்கு எடுத்ததுனால நாம் வந்து ரூட்டை மாற்றிப்பிட்டோம். நம்மது வந்து லாஜிக்கல் ரெமெடிஸ், கெட்டது நடக்க போகுதா அதை நாமே நடத்திக்கிடுறது. எப்படி நம்முடைய குடும்ப வாழ்க்கையோ சமூக வாழ்க்கையோ பெரிதாக பாதிக்காதபடிக்கு நாமே நடத்திக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பெண் ஜாதகம், அதில் ரெண்டு இடத்துல ராகு இது இருக்குது, நாலாம் இடத்துல பாவக்கிரகம் இருக்குது, செவ்வாய் தோஷம் இருக்குது, புருஷன் டிக்கெட் போட்டுருவான், இந்த அம்மா சீக்கிரம் விதவையாகிடும் அப்படின்னு இருக்குதுன்னு வைங்க. இப்போ விதவையாகக்கூடிய காலகட்டம் வரும்போது ஆயிரம், அது ஜோதிடம். நான் சொல்லக்கூடிய பரிகாரம் என்னடானா, பாப்பு வெட்டிக்கோ, பாப்பு வெட்டிக்கோ, சர்ப்பதோஷம் இருக்கா பாம்பு மாதிரியே ஸ்டிக்கர் பொட்டு வருது அதை வச்சுக்க, தாலியை ராத்திரியில் கழட்டி வச்சிரு, அதே போல் பிளெயின் சேலை உடுத்திக்க, இப்படி சிலது நாமளே வந்து முன்கூட்டியே செய்துக்கலாம். இப்போ கிரகம் செய்யக்கூடியது என்னடானா, உங்கள் என்விரான்மெண்ட்டை மாற்றுது. இப்போ ஒன்று ஏழில் ராகு ஏது இருக்குன்னா உங்களை சுற்றி இருக்கிற எல்லா பயலும் அஞ்சாம் படம் ஆயிடுவான், உங்களை நம்ப வச்சு உங்கள் மேட்டரெல்லாம் வெளியே விட்டுருவான், உங்களுக்கு யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னே புரியாது. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், மாஃபியா நிழல் உலகம் இதை பற்றிய சினிமா பார்க்கலாம், இந்த தொடர்களெல்லாம் வந்திருக்கும், அந்த தொடர்களை தேடி பிடிச்சி படிக்கலாம், இல்லை அந்த கான்செப்டில் வர்ற வெப்சீரிஸ் பார்க்கலாம். அந்த என்விரான்மெண்ட் க்ரியேட் ஆகுது ஆட்டோமேட்டிக்காக.
அவ்வளோதானே தவிர நீங்கள் வந்து அதை தவிர்க்க முடியாது. இப்போ தமாஷுக்கு சொல்லுவாங்க, இல்லை ராமகிருஷ்ண பரமஹம்சர் லைஃப்பில் நடக்குது, ஒரு தடவை வந்து பயங்கரமான மழை, மீன் பிடிக்கிற பொம்பளைங்கள்லாம் வந்துடுறாங்க, மழைக்கு ஒதுங்க இடம் இல்லை. ராமகிருஷ்ணர் வந்து என்ன சொல்கிறாரு, இந்த கோயிலுக்கு பூவெல்லாம் கூடையில் போட்டு வச்சுருப்பாங்கல்ல, அந்த ரூமில் படுத்துக்க சொல்லுப்பா அப்படிங்கிறாரு. அவங்க வந்து கருவாட்டு கூட்டையெல்லாம் வெளியே வச்சுப்பிட்டு உள்ளே போய் படுக்கிறாங்க, தூக்கம் வரல. ராமகிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு, அடேய் ஒரு கூடை கருவாடை எடுத்துகிட்டு போய் உள்ளே வைடாங்கிறாரு. வச்சு தான் நிம்மதியாக தூங்குறாங்க. இதுலேருந்தே புரிஞ்சுக்கிடணும், கிரகம் செய்வது அந்த என்விரான்மெண்ட்டை உருவாக்குது. அந்த என்விரான்மெண்ட்டை நீங்களே உருவாக்கி கொண்டால் சம்பவம் என்பது நடக்காமல் கூட போகலாம். அதான் அங்கே லாஜிக். இப்போ இதுதான் நம்ம லாஜிக்கல் ரெமிடியேஷனுடைய சாரம், சாராம்சம். ஜோதிடம் பொய்யா அப்படின்னா பல நேரங்களில் பொய்க்கிறது. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது, என்ன பல காரணங்கள் இருக்குது. என்னுடைய நண்பர் ஒருத்தர், பாவம் சும்மா ஜாலியாக ஜல்சாவா, அதாவது சொன்னால் நம்ப மாட்டீங்க, உள்ளார போட்டுக்கிற அண்டர்வேர் அது வந்து 500 ரூபா 600 ரூபா கம்மி விலையில் எடுக்க மாட்டார். அந்த மாதிரி தனுசு லக்னம், குரு சனி சேர்க்கை இருக்குது ஜாதகத்தில், சுக்கரம் உச்சம், ராயல் லைஃப், அவங்க ஜாதியில் வந்து கவுச்சியே சேர்க்க மாட்டாங்க. அவர் எல்லாத்தையும் அடித்து தள்ளுவார். செம்மையாக போயிட்டு இருந்தது லைஃபு, திடீர்னு பேஸ்ட் அடிக்க ஆரம்பித்தார். இந்த மரணத்தின் நிழல், நான் வந்து இந்த மரணத்தை பற்றி நிறைய சிந்திப்பேன். ஏனென்றால் மரணத்தை பற்றி சிந்திக்காத வாழ்க்கை மரணத்தை விட கேவலமாக இருக்கேன். எவன் ஒருவன் மரணத்தை பற்றி சிந்திக்கிறானோ அவனுடைய வாழ்க்கை வந்து சிரஞ்சீவத்துவம் பெற்றுவிடும், அவனுக்கு சாவே கிடையாது. அது ஒரு சுயநலம், அது ஒரு பக்கம் இருக்கிட்டான். அந்த ஆள் மேலே வந்து அந்த மரணத்தின் நிழல் படிகிறது நல்லா தெரியுது நமக்கு. இது நான் சொல்கிறது வந்து ஒரு 5 வருஷம் முன்னாடி. பொதுவாக அவருக்கும் நம்மளுக்கும் இந்த ஜோசிய உறவே கிடையாது. மற்ற 99 சப்ஜெக்டில் வந்து எல்லாம் கலக்கிட்டு இருப்போம். அன்றைக்கி மனசு கேட்காமல் சொன்னேன், என்ன என் ஆளே ஒரு மாதிரியாக ஆகிட்டுருக்க, அவரோட தம்பி வந்து ஒரு 2 வருஷம் முன்ன தான் தவறிட்டார், அவர் பாவம் ஓமக்குச்சி நரசிம்மா மாதிரி இருப்பார், நம்ம ஆள் நல்லா இருப்பார். அப்படியாப்பட்டது அந்த தம்பியினுடைய அந்த ஃபிசிக் வந்துக்கிட்டு இருக்கு. இது ரொம்ப பயமாக இருக்கியா, முதல்ல நீ இந்த காரியமெல்லாம் பண்ணிரு அப்படின்னு. பொதுவாக அந்த குரு சனி சேர்க்கை இருக்குல்ல ஜாதகத்தில், அவர் இதெல்லாம் செய்ய மாட்டார். ஆனால் மூட பக்தர், மூட பக்தர், ராம பக்தர் அவர். அந்த ஒரு கான்செப்ட் தான். இப்போ அந்த ஆளுக்கு பிரச்சனை என்ன, நான் எங்கே இருந்தாலும் 2 நிமிஷத்தில் அங்கே இருப்பேன், அவர் ஃபோனும் பண்ணியிருக்க மாட்டார், ஆளும் விட்டு அனுப்பியிருக்க மாட்டார். அந்த மாதிரி ஒரு வேவ் லென்த்து. அது என்னமோ பாவம் நம்ம சொன்னதை செய்துவிட்டார். ஆனால் கூத்து என்னடானா, இப்போ சித்தர் பாட்டெல்லாம் வரும்ல, செத்தாரை போல் தெரிவது எக்காலமோன்ட்டு, அந்த மாதிரி ஆயிட்டான் மனுஷன். இப்போ தோணுது எனக்கு, அந்தால் அப்போவுமே செத்து இருந்தால் நல்லா இருந்திருக்கான். அந்த அதுதான் வந்து நம்ம லாஜிக்கல் ரெமிடிஸ். அதனால தான் நான் வந்து இந்த பரிகாரங்களை அனுப்பும்போதே சொல்லி போடுறது, இதை பாருப்பா நீ வந்து இந்த ஜாதகத்தை தேர்ந்தெடுத்து பிறந்திருக்க, இந்த ஜாதகத்தில் உள்ள தீய பலன்களை எல்லாம் நீ அனுபவிக்கத்தான் பிறந்திருக்கிறாய், நீ அனுபவிச்சிட்டேன்னு வச்சுக்க, அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம். இதை நாம் சும்மா போட்டு டைல்யூட் பண்ணி மொக்க பண்ணிக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோ. இப்போ எடப்பாடியார் ஆள் பாஸ்போர்ட் விட்டார் பாருங்க, அந்த மாதிரி. இப்போ நாளைக்கு வேலை கொடுக்குற நாய் பாஸ் ஃபெயிலாக பார்க்குறான், கிரேடை பார்ப்பான், பர்சன்டேஜை பார்ப்பான், பர்சன்டேஜ் எங்கே சாகுதிங்க. அதனால தான் எங்கள் பக்கத்தில் பாவம் ஜெகன்மோகன் ரெட்டி ரொம்ப பிடிவாதமாக இருந்தார், இந்த கொரோனாலாம் இந்த ஜூலையில் ஒழிஞ்சு போயிடும், அதுக்கப்புறம் பரீட்சை வச்சுக்கலான்ட்டு ஹைகோர்ட்டில் புண்ணியம் கட்டிக்கினான். அது வேறு பாலிடிக்ஸ், அது ஒரு பக்கம் இருக்கட்டும்.
அதனால் நான் ஆரம்பத்தில் டிஸ்க்ளைமர்லேயே கொடுத்து விடுறது, இந்த பாரு இந்த பரிகாரங்களை நீ ஃபாலோ பண்ணலைன்னா கெட்டது நடக்கும்போது கெட்டது நடக்கும், நல்லது நடக்கும்போது நல்லது நடக்கும். நான் சொல்கிற பரிகாரங்களை செய்ய ஆரம்பிச்சின்னா கொய்யால் கெட்டது வந்து நடக்காமல் கூட போகலாம், நல்லது நிச்சயமாக நடக்காது. என்ன நல்லது நிச்சயமாக நடக்காது, இது வந்து மோசமான ஜாதகங்களுக்கு சொல்கிறது. இதே சுமாரான ஜாதகம்னு வைங்க, அது வேறு கதை. தீய பலன் குறையும், நல்ல பலன் அதிகரிக்கும். இது இதை விளக்கி சொல்ல பவுஸ் இல்லாமல் அந்த கிளப் ஹவுஸில் பாவம் ஜோசியருங்க வந்து திக்கி திணறிட்டு இருக்காங்க. சரி, அதான் ஒரு வீடியோ போடுவோன்னு போட்டேன். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.